ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினால் நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரசங்கி 3:14 தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன், அதனோட ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் விசேஷித்த வார்த்தை என்னவென்றால், தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும். இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படி சொல்வதை நாம் கேட்டிருக்கலாம். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற மாதிரி எனக்கு கொடுத்துட்டு அதை எடுத்துக்கிட்டார் என்று சொல்வார்கள். கர்த்தர் ஒரு நாளும் கொடுக்கிற மாதிரி கொடுத்து விட்டு அதை எடுத்துக்கொள்கிறவர் அல்ல. இந்த உலக மனிதர்கள் நமக்கு கொடுக்கும் நன்மைகள் நிலையற்ற இருக்கலாம், ஆனால் கர்த்தர் ஒரு நன்மையை நமக்கு தருவாரேயானால் அது என்றென்றைக்கும் நிலையானதாக இருக்கும். அதில் வேதனை இருக்காது, அது எந்த ஒரு குறைவும் இல்லாமல் பரிபூர்ணமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் நமக்கு தருவார். வேதம் நமக்கு சொல்கிறது, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் நமக்கு வாய்க்கும் என்று. நாம் பல வேளைகளில் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளாமல் மிகவும் அவசரப்பட்டு நமக்கு நாமே காரியங்களை செய்துவிட்டு கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படி கெஞ்சுகிறோம். அப்படி வந்த ஆசீர்வாதம் நிலைப்பதில்லை. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது நீங்கள் பெற்றிருக்கிற வீடு, வாசல், ஆஸ்தி, செல்வம், வாழ்க்கை, தொழில், வியாபாரம், ஊழியம், இதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தந்தது என்று நம்புகிறீர்களா? அல்லது என்னுடைய சுய முயற்சியினால், திறமையினால், உழைப்பினால் சம்பாதித்தது என்று சொல்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை தந்திருப்பாரையானால், அல்லது வீட்டை, ஆஸ்தி, செல்வத்தை தந்திருப்பாரையானால் அது நிலைக்கும். அது உங்களுக்கும் உங்கள் வருங்கால சந்ததிக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் ஒரு தொழிலை, வியாபாரத்தை, நல்ல வேலையை தந்திருப்பாரையானால் அது நிலைத்து நிற்கும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஊழியத்தை தந்திருப்பாரையானால் அது என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். அதை தீய மனிதர்களோ, பொல்லாத சாத்தானின் கிரியைகளோ, அல்லது சாத்தானோ அதை உங்களிடத்தில் இருந்து பறித்து கொள்ள முடியாது. ஏன் தெரியுமா? அது கர்த்தருடையது. இனிமேலும் நீங்கள் அவசரப்படாமல் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள். அது தாமதித்தாலும் கர்த்தருடைய கரத்திலிருந்து அது உங்களுக்கு வரட்டும். சங்கீதம் 102:13 இப்படியாக சொல்கிறது, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கென்று கொடுக்க வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை கொடுக்க கர்த்தர் குறித்த நேரம் வந்தது. அதனால் சோர்ந்து போகாதீர்கள். இந்த வருடத்தில் கர்த்தர் உங்களுக்கு அநேக வாக்குத்தத்த வசனங்களை தந்திருக்க கூடும். கர்த்தர் உங்களோடு பேசின அந்த வார்த்தைகளை நிச்சயம் நிறைவேற்றுவார். யாத்ராகமம் 7:12 நாம் வாசிப்போம். அவர்கள் ஒவ்வொருவனாக தன் கோலை போட்டபோது அவைகள் சர்ப்பங்களாயின, ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோலை விழுங்கிற்று. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தருடைய தாசனாகிய மோசே 80 வயதிலும் ஆரோன் 83 வயதிலும் பார்வோனின் முன் நிற்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆரோன் தன்னுடைய கோலை கீழே போடுகிறான், அது சர்ப்பமாக மாறுகிறது. அதே போல எகிப்தின் மந்திரவாதிகளும் சூனியக்காரரும் மந்திரவித்தையினால் தங்களுடைய கோலை கீழே போட்டு சர்ப்பங்களாக மாற்றுகிறார்கள். இதில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? மந்திரவாதிகளின் கோலை ஆரோனின் கோல் விழுங்கி போட்டது.
எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகம் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் தேவன் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. ஒருவேளை நமக்கு அதன் வித்தியாசம் தெரியாமல் இருக்கலாம். ஆரோனின் கோல் தேவ வல்லமையை வெளிப்படுத்தியது, மந்திரவாதிகளின் கோல் பிசாசின் கிரியை வெளிப்படுத்தியது. இறுதியில் பிசாசின் கிரியை நிலைக்கவில்லை, தேவ வல்லமை அதை அழித்து போட்டது. அதுபோல தேவனிடத்திலிருந்து வராத எதுவும் நமக்கு நிலையானதல்ல. இந்த உலகத்தின் மாயையை, தேவனால் வராத உலக ஆசீர்வாதத்தை நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். தேவன் தரும் ஆசீர்வாதத்தை மட்டும் ஜெபத்தோடு பெற்றுக்கொள்ளுவோம். அது என்றென்றைக்கும் ஆசீர்வாதமாக மகிமையாக உங்கள் வாழ்வில் நிலையாக நிற்கும். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் மே நன்றியோடும் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உம்மால் நிலைக்கக்கூடிய நிலையான ஆசீர்வாதங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்றைய கேள்வி, பார்வோனின் முன் நிற்கும் போது ஆரோனின் வயது எத்தனை? ஏ 80, பி 81, சி 82, டி 83. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.